வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டில் உள்ள இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் தான் பார்க்க போகிறோம் முதல் எழுத்து சார்பெழுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி எழுத்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சென்ற வகுப்பில் நம்ம எழுத்தை பற்றி பார்த்தோம் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர்றேன் எழுத்து என்பது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்துக்கள் மற்றொன்று சார்பெழுத்துக்கள் முதல்ல முதல் எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னா ஆ முதல் அவ் வரை உள்ள பனிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னா இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இது இருக்கு எனவே இவற்றை நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் அடுத்ததான் சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை என்னென்னன் பார்க்கலாம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுல நம்ம பார்க்க போகிறது உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டு சார்பெழுத்துக்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உயிர்மெயினா என்னன்னு பார்க்கலாம் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்து உருவாகுது இக்கு என்பது மெய்யெழுத்து என்பது உயிரெழுத்து இந்த இக்கு கூட்டல் ஆ கா என்ற உயிர்மை எழுத்து தோன்றது உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது உயிர்மை எழுத்து கா என்ற எழுத்தினுடைய ஒளி அதாவது சத்தம் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் மெய்யும் உயிரும் சேர்ந்து வருது மெய் என்பது இக்கு உயிர் என்பது அ அந்த இக்கு கூட்டல் அ கா என்ற ஒளி வடிவம் அதாவது இக்கும் சேர்ந்து சைலண்டா ஆ என்ற சத்தம் அதிகமாக இக்கும் கூட்டல் அ கா அப்படிங்கிற அந்த ஒளி வடிவம் நமக்கு கிடைக்குது ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவு உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதே அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது இக் கூட்டல் அ க இக் என்பது மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை ஆ ஆ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை இப்போ பாருங்க இக்கு கூட்டல் அ கா அந்த கா என்ற உயிர்மை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை தான் அதுதான் சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதுதான் உயிர்மை எழுத்தினுடைய மாத்திரை அளவும் அதுதான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் அடுத்தது பாருங்க ஆயுதம் ஆயுதம் என்ற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அதாவது இதற்கு என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கணம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது நுட்பமான ஒழிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால இது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இந்த அக் என்ற எழுத்து சொல்லுக்கு முதலிலும் வராது இறுதியிலும் வராது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க அஃது இஃது எஃகு இது போன்ற சொற்கள் அதாவது அப்து என்ற சொல்ல பாருங்க இதில் அக் என்ற எழுத்துக்கு முன்னாடி குரில் எழுத்து ஆ என்ற குரில் எழுத்து இருக்கு அதே மாதிரி அக் என்ற எழுத்துக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து அதாவது தூ என்ற உயிர்மை எழுத்து இருக்கும் அக் என்ற எழுத்து சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் அக் என்ற எழுத்து தனித்து இயங்காது பொருளும் தராது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் மாணவர்களே இந்த முதல் எழுத்துக்களையும் சார்பெழுத்துக்களையும் நன்கு படித்து எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் திருக்குறள் பார்க்கலாம் நன்றி மாணவ செல்வங்களே